இன்றைய திருக்குறள் கல்வி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் இருந்து கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியதை பிழை இல்லாமல் படிக்கணும் அப்படி படித்ததுக்கப்புறம் அந்த படித்த வழியிலே நடக்கணும் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு ஸோ அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை இருபதாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பிடிஎஃப் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸோட பிடிஎஃப் கிடைச்சிரும் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நினைக்கிறேன் பட் பரவாயில்ல நம்ம வந்து சூப்பராக கரண்ட் அபேர்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தமிழகத்தில் முதன் முதலாக நடமாடும் மருத்துவ வாகன திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது தமிழகத்தில் முதன் முதலாக நடமாடும் மருத்துவ வாகன திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் ஸோ திருவள்ளூர் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் தமிழகத்திலேயே ஃபஸ்ட் டைமாக நடமாட நடமாட முடியாத நிலையில் முடங்கிய நோயாளிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க வீடுக்கே போயிட்டு நடமாடும் மருத்துவ வாகன திட்டத்தை அதாவது மருத்துவ சிகிச்சை அளிக்கிற அந்த நடமாடும் மருத்துவ வாகன திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க யார் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா பால்வளத்துறை அமைச்சர் ச மு நாசர் வந்து தொடங்கி வச்சுருக்கார் நம்ம தமிழக பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தொடங்கி வச்சுருக்கிறார் தமிழக சட்டப்பேரவையில் எத்தனையாவது விழா கொண்டாட்டத்திற்கு தலைமை வகிக்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை முதல்வர் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையின் எத்தனையாவது விழா கொண்டாட்டத்திற்கு தலைமை வகிக்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை முதல்வர் மு ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் நூறாவது ஆண்டு விழா அல்லது நூற்றாண்டு விழா அதாவது நம்ம தமிழக சட்டப்பேரவை தொடங்கி நூறு ஆண்டுகள் வந்து முடிவடைந்து விட்டது அந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்திற்கு தலைமை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழைப்பு விடுத்திருக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம தமிழகத்தில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து வச்சாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி அமைச்சாங்க நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் அவங்க தான் வந்து இருந்தாங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து உள்ளே வந்து வரலை போட்டி போடலை அதனால் நீதிக்கட்சி வந்து கட்சி வந்து ஆட்சி பண்ணாங்க அந்த நீதிக்கட்சி ஆட்சி பண்ண அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் வந்து நிறைவடைந்து விட்டது ரைட்டாக முதல் சிஎம்மா யார் இருந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் நீதிக்கட்சியில் சுப்பராயலு சுப்பராயலு இவர்தான் வந்து சிஎம்மாக வந்து இருந்தாங்க சரியா ஓகே அந்த ஒரு காரணத்துக்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த அழைப்பு விடுத்துக்கிறாங்க ஷிர்கான் ஹைபர் ஏவுகணையை பரிசோதனை செய்த நாடியது ஷிர்கான் ஹைப்பர் ஏவுகணையை பரிசோதனை செய்த நாடியது எந்த நாடு அப்படின்னா ரஷ்யா ஸோ ரஷ்யா தான் ஷிர்கான் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை பரிசோதனை செஞ்சுருக்காங்க வெற்றிகரமாக பரிசோதனை செஞ்சுருக்காங்க அதாவது முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தரைப்பரப்பில் உள்ள இலக்கை தாக்கி அழித்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இதோட திறன் என்ன அப்படின்னா ஒளியை விட அதாவது சவுண்டு இந்த ஒளியை விட ஒன்பது மடங்கு வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் அதாவது ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இல்லை இலக்கை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இந்தியாவின் முதல் டிஜிட்டல் பல்கலைக்கழகம் எங்கு தொடங்கப்பட்டது இந்தியாவின் முதல் டிஜிட்டல் பல்கலைக்கழகம் எங்கு தொடங்கப்பட்டது திருவனந்தபுரம் ஸோ திருவனந்தபுரத்தில் இந்தியாவோட முதல் டிஜிட்டல் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருக்குது திருவனந்தபுரம் எங்கே இருக்கு அப்படின்னா கேரளா கேரளாவோட தலைநகர் தான் திருவனந்தபுரம் நானூற்றி முப்பத்தி ஒரு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி பதினான்காயிரம் ரன்களை கடந்து புதிய சாதனை படைத்தவர் யார் நானூத்தி இருபது நானூற்றி முப்பத்தி ஒன்று டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி பதினான்காயிரம் ரன்களை கடந்து புதிய சாதனை படைத்தவர் யார் கிரிஸ் கெயில் ரைட்டா கிரிஸ் கெயில் தான் நானூற்றி முப்பத்தி ஒரு டி டுவெண்டி போட்டிகளை விளையாடி கிட்டத்தட்ட பதினான்காயிரம் ரன்களுக்கு மேலே அடிச்சு ஒரு புதிய சாதனை வந்து படைச்சிருக்காங்க விண்வெளிக்கு செல்லும் ஐந்தாவது இந்தியர் அல்லது ஐந்தாவது இந்திய வம்சாவளி என்ற பெருமையை பெறுபவர் யார் விண்வெளிக்கு செல்லும் ஐந்தாவது இந்தியர் அல்லது இந்திய வம்சாவளி என்ற பெருமையை பெறுபவர் யார் சஞ்சால் கவாண்டே ஸோ சஞ்சா கவாண்டே தான் விண்வெளிக்கு செல்கிற ஐந்தாவது இந்தியர் அல்லது இந்திய வம்சாவளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஒரு குழப்பம் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த ஒரு நடப்பு அந்த குழப்ப குழப்பத்தை வந்து தீர்த்தலாம் என்ன அப்படின்னா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டால் ராகேஷ் சர்மா ராகேஷ் சர்மா அப்படிங்கிறவர் ஒரு ஆண் சரியா இவர்தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் அல்லது இந்திய வம்சா அப்படின்னு இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுனிதா சாரி கல் கல்பனா சாவ்லா மூன்றாவது சுனிதா வில்லியம்ஸ் நான்காவது ஸ்ரீஷா பண்ட்லா ஸ்ரீஷா பண்ட்லா இப்போ ரீசெண்ட்டாக போயிட்டு வந்தாங்க ரைட்டா இப்போ நம்ம இதுக்கு முன்னால் பார்த்துருப்போம் மூன்றாவது நான்காவது அப்படின்னு குழப்பிக்கிட்டே இருக்கும் ரைட்டாக ஒன்றும் இல்லை ராகேஷ் சர்மா தான் முறையாக போனார் வம்சாவளி வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீஷா பண்டலாம் நான்காவது பெண்கள் வரிசையில் இவங்க வந்து மூன்றாவது வந்து வருவாங்க ஸோ இதுதான் அவ்வளோதான் ரைட்டா அடுத்து ஐந்தாவதாக இந்த சஞ்சால் கவாண்டா வந்து வராங்க ஐந்தாவது யார் அப்படின்னாடா சஞ்சால் கவாண்டே அப்படிங்கிறவங்க இந்த சஞ்சால் கவாண்டா பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒன்றும் இல்லை ஜெப் அமேசானோட நிறுவனர் ஜெஃப் வந்து ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து வச்சிருக்கிறாரு அந்த நிறுவனத்தின் மூலமாக விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக விண்வெளிக்கு போயிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுறாங்க ரைட்டா அதுல ஒரு ஆளுதான் யார் அப்படின்னா இந்த சஞ்சால் கவாண்டே அப்படிங்கிறவங்க சரியா பெரு நாட்டின் புதிய அதிபர் யார் பெரு நாட்டின் புதிய அதிபர் யார் பெட்ரோ ஹாஸ்டிலோ ஸோ பெட்ரோ ஹாஸ்டிலோ தான் பெரு நாட்டோட புதிய அதிபர் ஸ்பார்கசின் டிராஃபியில் பட்டம் வென்றவர் யார் ஸ்பார்கசின் டிராஃபியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் ஸோ விஸ்வநாதன் ஆனந்த் தான் ஸ்பார்கசின் டிராஃபியில் பட்டம் வென்றுக்கிறாங்க இது ஒரு செஸ் போட்டி விளாடிமிர் கிராம்னிக் அப்படிங்கிற ஒரு வீரரை எதிர்த்து இவர் வந்து விளையாடினாங்க இதில் வின் ராஜீவ் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டால் விஸ்வநாதன் ஆனந்த் சர்வதேச செஸ் தினம் நாளில் கொண்டாடப்படுகிறது இன்டர்நேஷ்னல் செஸ் டே ஜூலை டுவெண்ட்டி ஸோ ஜூலை டுவெண்ட்டியில் இன்டர்நேஷ்னல் செஸ் டே கொண்டாடப்படுகிறது எழுபத்தி நான்காவது கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த ஆவணப்படம் விருது வென்ற ஆவணப்படம் எது எழுபத்தி நான்காவது கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த ஆவணப்படம் அதாவது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் விருது வென்ற சிறந்த ஆவணப்படம் எது எ நைட் ஆஃப் நோயிங் நத்திங் எ நைட் ஆஃப் நோயிங் நத்திங் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் எழுபத்தி நான்காவது கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த ஆவணப்படத்துக்கான விருது அதாவது கோல்டன் ஐ அவார்டுன்னு சொல்லுவாங்க கோல்டன் ஐ அவார்ட் இந்த விருது வந்து பெற்றிருக்கு இந்த படம் இது என்ன ஒன்னா இந்த படத்தை இயக்குன டேரக்டர் யார் அப்படின்னா ஒரு இந்தியர் அவங்க பேர் என்ன அப்படின்னா பயல் கப்பாடியா பயல் கப்பாடியா இவர் வந்து ஒரு இந்தியர் ஸோ அதனால் முக்கியமான ஒன்று ஒன் பிளாக் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஒன் பிளாக் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஹரியானா ஸோ ஹரியானா மாநிலத்தில் ஒன் பிளாக் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடங்கப்பட்டிருக்குது இது என்ன ஸ்கீம் அப்படின்னா ரூரல் ஏரியாஸ் அதாவது கிராமத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா சிறு தொழில்கள் அந்த சிறு நிறுவனங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஒன் பிளாக் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ஒன்று வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஹரியானோட சிஎம் யார் அப்படின்னா லால் கட்டர் ஹரியானாவோட சிஎம் சிஎம் மனோகர்லால் கட்டர் அடுத்ததாக கவர்னர் யார் அப்படின்னா பண்டாரு தத்தாத்ரேயா பண்டாரு தத்தாத்ரேயா ஓகே தி இண்டியா ஸ்டோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் தி இண்டியா ஸ்டோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் பிமல் ஜலான் ஸோ பிமல் ஜலான் தான் தி இந்தியா ஸ்டோரி அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் இவர் யார் அப்படின்னா ஆர்பிஐ கவர்னர் முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு நம்மளோட ரிவிஷன் வந்து தமிழகத்தில் முதன் முதலாக நடமாடும் மருத்துவ வாகன திட்டம் திருவள்ளூரில் தொடங்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையின் நூறாவது விழா கொண்டாட்டத்திற்கு தலைமை வகிக்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் ஷிர்கான் ஹைப்பர்சானிக் ஏவுகணையை ரஷ்யா பரிசோதனை செய்துள்ளது இந்தியாவின் முதல் டிஜிட்டல் பல்கலைக்கழகம் கேரளா தலைநகர் திருவனந்தபுரத்தில் தொடங்கப்பட்டது நானூற்றி முப்பத்தி ஒரு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி பதினான்காயிரம் ரன்களை கடந்து புதிய சாணி விரா கிரிஸ்கெயில் படைத்துள்ளார் விண்வெளிக்கு செல்லும் ஐந்தாவது இந்தியர் என்ற பெருமையை சஞ்சால் கவாண்டே பெற்றுள்ளார் பெருநாட்டின் புதிய அதிபர் பெட்ரோ காஸ்டிலோ ஸ்பார்கசின் டிராஃபியில் ஆனந்த் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் சர்வதேச செஸ் தினம் ஜூலை இருபது எழுபத்தி நான்காவது கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த டாக்குமெண்டரி ஃபிலிம் விருது வென்ற டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எது அப்படின்னா என் நைட் ஆஃப் நோயிங் நத்திங் இதோட டைரக்டர் யார் அப்படின்னா பயல் கப்பாடியா ஒன் பிளாக் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம் என்ற திட்டம் ஹரியானா மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ரூரல் ஏரியாஸில் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்குது தி இண்டியா ஸ்டோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் பிமல் ஜலான் ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு நம்ம இதே மாதிரி நாளை இன்னொரு ஒரு நடப்பு நிகழ்வு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்